ஹலோ காய்ஸ், நான் தான் எஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. நம்ம எஸ்கர் சபீர் பற்றினா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னை பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லேயே ஃபஸ்ட்டு நூப்புன்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு இல்லை, உட்காந்து நான் வந்து மைக் அமர்த்தினா மட்டும்தான் அவரோட சவுண்டு கேட்கும். பட் பார்த்தீங்கன்னா என்னோட சவுண்டு கேட்காது. சும்மா போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் ரேங்கட் மேட்ச்சில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பதில் கிடையாது நூப்புன்னு சொல்லிட்டாரு. ஃபன்னுக்கு சரியான சிரிப்பு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த நாள் ஆர்ஜி எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி, யார் எத்தனை கில் அடிக்கலாம் ரேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான மேட்ச். அதுவும் அந்த கிராண்ட் மாஸ்டர் லாபியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயரு. இப்போ நார்மலில் வந்து எப்பவுமே பார்த்தோன்னா அதிக பாயிண்ட் இருந்தால் நார்மல் பிளேயர் தான் வருவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த லாபியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயர் வந்துட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக போய் இங்கிட்ட ஆட எஸ்கே சபீர் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போய் ஆடினார். ஆனால் அவர் எத்தனை ஆட்டை டபுள் ஆனது சரியான சிரிப்பிடா. பார்த்தீங்கன்னா நான் இங்கிட்ட தனியாக போயிட்டு அவர் தனி, நம்ம ஆர்ஜிடி தனி, அந்த செகண்ட் அல்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட் அல்ட்டு மண்டை போட்டிருக்காருல பிரேக் டான்சர் பண்டல் போட்டு அவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மாற்றி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனியாக போயாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேட்சே வேறு லெவலில் இருக்கும். இதில் யார் எத்தனை கில் அடிக்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசிலில் குதிக்க போகிறோம். எந்த மேப்னு பார்த்துக்கோங்க, பர்கேரியன் மேப்பு. இந்த மேட்ச்னால இந்த மேப்னால மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளேயர் தான் வருவாங்க. ஓகே, எல்லாரும் பார்த்துக்கோங்க. நம்மளால தான் போர்ட் லிஸ்ட்டு டாப் ஒன்று அடிச்சுட்டு எஃபோர்ட்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒன்று ஃபர்ஸ்ட் எட் அடிச்சு எஃபோர்ட் போட அவரெல்லாம் கற்றுவார், அதெல்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இறங்கி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கில் எடுக்க போகிறோம். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எட்ட போட்டு அந்த டிடி பாய்ங்க கரெக்டாக கத்துவார். நான் போய் ரிவைவ் பண்ணி விட்டுருவேன் பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளேயிங் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேயிங் வீடியோ போடுவேன். உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. என்ன மாதிரி வீடியோ போடலான்னு, ஓகே என்ன மாதிரிலாம் கண்டென்ட் போடலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நினைப்பிய கமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் திட்டுறதையும் பார்ப்பேன், நீங்கள் நல்லா ஜாலியாக பேசுகிறதும் பார்ப்பேன், நிறைய பேர் இது பண்ணுறதும் பார்ப்பேன், எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு லைக் போட்டோம்னா 2500 பேருக்கு அப்படியே வரிசையாக லைக் போட்டுக்கிட்டே இருக்குங்க. சத்தியமாக அதனால முடியாது. நான் அடுத்த வீடியோ எடுக்க போகணும்ல, அடுத்தடுத்த வீடியோ யோசிப்பை உட்காந்து நீங்கள் நினைப்பிய யூடியூபர்ஸ்லாம் என்னடா சும்மா வீடியோ போட்டு காசு எடுத்து உட்காந்து யோசிப்போம் என்ன கண்டென்ட்டாக போடலாம், என்ன கண்டென்ட்டே இல்லாமலாம் சுற்றுவோங்க. ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு காசு மாதம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தினா படிச்சுக்கிட்டு இருப்பியா, இனிமேல் படிச்சுட்டு என்ன பண்ணலாம் யோசிப்பியா. ஆனால் நாங்கள் வீடியோ போட்டால் தான் காசு, அது என்ன மாதிரி வீடியோ போட்டு காசு இருக்க முடியும், நிறைய யோசிப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹெல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி விட்டாச்சு. ஓகே, இந்த இடத்துல போய் அடிக்கலான்னு பார்த்தா நான் வந்து ஒரே ஒரு கில் எடுத்திருக்கேன். இப்போ எஸ்கே சபீர் அந்த இடத்துல கில் எடுத்துருவார். ஓகேவா, இப்போ மொத்தத்தில் ஈக்குவலாக 2 கில். வேகமாக ஃபாஸ்ட்டாக போனேன் இந்த இடத்துல சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் வேகமாக ஓடிடுறாரு ஏன்னா கில் அடிக்கிறதுக்கு. நான் அதுக்கு முன்னாடி புந்திக்கிட்டு போய் 2 கில் அடிச்சு விட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒரே ஒரு கில் இருந்தார். நான் பார்த்தீங்கன்னா எஸ்ட்டு அவரோட 3 கில் கூட இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா அவர் தனியாக போய் சோலோ ஸ்குவாட் ஆடி எப்படியும் பார்த்தீங்கன்னா கில்லை கடைசியாக கூட்டிடுவார். பாருங்கள், அது கடைசியாக தான் தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேயர் வந்தால் ஓகே ரைட், இவனும் பார்த்தீங்கன்னா வந்தால் பாதி திப்பி தான் இருந்துச்சு, ஒரு நம்ம எஸ்கே சபீர் எத்தனை எடுத்திருக்காருன்னு தெரியலங்க. ஆம்னா என் கண்ணுக்கு முன்னாடி 1 கில் அடித்தார், 200 கில் இப்போ எடுக்க போவேங்க. ஓகே, கஷ்டப்பட்டு கீழே எடுக்க போனால் நம்ம எஸ்கே சபீர் ஒரே அடியில் அடித்து எடுத்து விட்டுவார். அடுத்து பார்த்தா பைக் எடுத்துகிட்டுலாம் போவார், அது சரியான பண்ணு சொல்லவா. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்ஸாக கேரட் வச்சிருக்காரு. இது மேலே ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி போட்டு கீழே போவோம், கீழே குவி பண்ணேன் கில் எடுக்கலாம்னு பார்த்தா கீழே யாருமே வரலங்க. ஓகே, இந்த இடத்துல எனிமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி போனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஏரியை போட்டு ஒரு அடிச்சுக்கிட்டு இருந்தா. சரி, நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேமேஜ் கொடுப்பேன் இங்கே பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறேன் மட்டும் பாருங்க, ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிடுவாருங்க. யார் நம்ம எஸ்கே சபீர் அங்கே பாருங்க பைக்கில் வராரு, நம்மளால் கரெக்டாக ஆர்ஜிரி. ஓகே சாரி, இந்த இடத்துல ஆர்ஜிரி அடிச்சிருக்கா. அப்போ எஸ்கே சபீர்னு ஒரு கிலோ வரும், அது கட் பண்ணிட்டேன்னு இல்லைன்னு தெரியலையே. ஓகே ரைட்டு, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சிட்டிவிட்டி சும்மா வந்து 100 ரெட் ஆட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் ரேங்கட் மேட்ச்சில் குட்டி தான் வச்சிருப்பேன். அது ஏன்னு தெரியல, அந்த ஒன் டேப்புக்கு மட்டும் நான் குறைச்சி வச்சிருவேன், அது நல்லா விழுகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் 0 டாட் பார்த்தீங்கன்னா 0 வச்சிருப்பேன். பிசிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தாங்க இருக்கும். அதாங்க சரியான பண்ணு, ஏன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபி இதெல்லாம் இருக்குது, எக்ஸு ஒய் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2.40 அப்படி தான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், 2.40. இன்னும் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4.00, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்ஒய் செட்டிங்ஸு. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் CR7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டீமு இந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினச்சேன். யாருக்கும் எந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு விளையாடுறதுக்கு இல்லை அப்படிலாம் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் CR7 பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு எல்லா டோர்னமெண்ட்டுமே ஆடுறாரு. நம்ம இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆடுறாரு. அவர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு வில்லன் CR7 யாரும் தெரியும், ஒரு மொபைலே ஒன் டேப் ஆடக்கூடிய பிளேயர், டோர்னமெண்ட்லேயே ஒன் டேப் அடிக்கிற பிளேயர்.
பிளேயர் அவருக்கு மறக்காம பார்த்தினா சப்போர்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தினா ஒரு பிளேயர் பார்த்தினா ரிவைவ் பண்ணிட்டு இருந்தா அவளோட ஆளை கரெக்டா பார்த்தினா அவனை டவுன் பண்ணி ஹெட்ஷாட் போட்டு விட்டா. அடுத்து ஆர்ஜி ரிங்க ரோ எஸ்கேசி பீர் எத்தனை டவுன் ஆரம்பிட்டு பாருங்க, சரியான சிரிப்பா இருக்கு. ரிவே ரிவேனு அங்கே கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ரைட்டு, இங்கே பார்த்தினா நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு சண்டே வாரில் பெருசாக அவன் நடந்திருக்கு போல. இந்த இடத்துல இப்போ வந்து கில் அடிக்கிறாள் ஆர்ஜிரி ஓடிடுவாரு. இதில் பார்த்தா மூணு பேர் போட்டி. ஓகே, ஒன்று ஆர்ஜிரி, ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர், ஒன்று பார்த்தீங்கன்னா நான். ஓகே, இதில் எஸ்கே சபீர் பார்த்தினா ஒரு ஏழு கிலோ அடிச்சிருப்பாருங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா நாலே நாலு கிலோ தாங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் தான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு இப்போ பாருங்கள். போய்கிட்டே இருக்கும்போது டவுன் இந்த இடத்துல டவுன் ஆவார்னு நினைக்கிறேங்க. ஆல்ரெடி டவுன் ஆகிட்டார், ஒராட்ட டவுன் ஆவார்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ ஆர்ஜிரி டவுனு கரெக்டாக லாங்கில் ஒரு ட்ராக் அடிப்பே விழுக விழுகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஹெட்ஷாட்டு போயிடும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தினா டவுன் பண்ணிட்டு இவனை பார்த்தீங்கன்னா நைட்டாக பார்த்தீங்கன்னா கில் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆர்ஜிரி கத்துவான், கில்லெல்லாம் நீங்கள் அப்புறம் எடுத்துக்கிறலாம், வாகலையை காப்பாற்றுக்க இடம் செத்து போயிடுவாள் ஆர்ஜிரி. அதுக்கு தான் ஏன்னா பாதி ஹெல்த்து தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து கில் எடுக்கணும். எஸ்கே சபீர் அங்கிட்டு நிறைய கில் அடிச்சிட்டார். மொத்தத்தில் சோலோட பைக்கில் போய் ஏற்றினா கூட கில்லு தான் வரும் அவருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தினா எடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ திருப்பி நாக் ஆவார்னு நினைக்கிறேன். திருப்பி எந்த இடத்துல டவுன் ஆவார்னு தெரியல. மொத்தத்தில் மூணு டவுன் கிட்டே ஆயிடுறாரு. டப்பு டப்பு நம்ம தான் டவுன் ஆகாமே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா அடி வேண்டணும்னா முடிஞ்சு நம்ம அடி வாங்கி செத்தாலே இப்போ ரிவியூ பண்ண டைம் ஆயிடுச்சுனால. இப்போ இதில் ஒரு என்ன கொடுமைனா, நம்ம ஆர்ஜிரி இருக்கார்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ரிவியூ பண்ணாமல் எஸ்கே சிபி ரிவியூ பண்ணி விட்டுருவா. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எஸ்கே சிபி கம்மியான ஒரு கில் எடுத்திருப்பாரு. இப்போ பாருங்கள் அதெல்லாம் கடைசி ஒரு ஃபன்னாக இருக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா சோலோ நின்று எப்படி இறாருன்னு பாருங்க. எஸ்கே சிபிரோட அவரோட பிளேயிங்கையும் பார்ப்பிய இறங்கி கண்டே இல்லாமல் என்னென்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்க. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சுற்றி தீ பார்த்துருவேன். நம்மால் ஒரு செகண்ட் ஹெல்ட் வேறு டவுனு. ஓகே சாரி, அந்த ஃபஸ்ட் ஹெல்ட் மண்டை வேறு டவுனு. அவர் பார்த்தா ரிவே பண்ணுறதுக்காண்டி எல்லா காயினும் கொடுத்துட்டு இந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, அஞ்சு கிள்ளி ஏன்னா பெப்பர் பேன் போனோம்னா அப்புறம் நம்மளை டவுன் பண்ணிட்டாங்கன்னா யாரும் ரிவியூவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் இப்போ தான் செத்து வந்திருக்காங்க, காயினும் இருக்காது. அதனால் பார்த்தோன்னா பொறுமே ஒரு ஒரு இடத்துல பார்த்து பார்த்து உட்காந்து இந்த இடத்துல எனிமையை பார்த்துட்டேன். கரெக்டாக போனேங்க. கிரனேட்லாம் போட்டு ஆனால் சாகவே இல்லைங்க. இங்கே பாருங்கள் அந்த பைவில் தெரியுது. கரெக்டாக குக் பண்ணி கரெக்டாக அழகாக போட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சாகவே இல்லை. பாருங்கள் ரெண்டு கிரனேட்டு பார்த்தீங்கன்னா 23, வெறும் 23 தான் போகுது. ஓகே, அவன் லெஃப்ட்டு போயிட்டான். கரெக்டாக பார்த்தா அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தா சேருக்குள்ளே உட்காந்துருது, திருப்பி வெளியே வரும். அப்போ பாருங்கள் உள்ளே போவேன், ரைட் சைடு போயிடுவோம். அப்போ ரைட்டு போனால் ஆமாம் அந்த இடத்துல ரைட்டு போனால் இல்லைன்னு எனக்கே ரைட்டு போயிட்டான் பார்த்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இந்த வீடியோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே ரைட்டு போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போவேன். ஓகே கரெக்டாக மேலே போய் சேருக்குள்ளே உட்காந்துருப்பேன்னா அந்த ரைட்டில் அந்த என்னையவே கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டா. எல்லோரும் பார்த்தோன்னா சேருக்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு நினச்சி அங்கிட்டு பார்த்துட்டு விடுவோம். ஆனால் இவனதே பார்த்தீங்கன்னா ஓரத்தில் தெளிவாக இருந்தால் ஒரு அடி அடித்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கொடுத்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் போட்டேன். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஹெச்பி ஏறிடும். இப்போ திருப்பி மேலே போய் ஒரே அழுத்து தான், ஹெட்ஷாட்லாம் இல்லை ஒரே அழுத்து தான் பாடிங்க. பாருங்கள் இங்கேயும் இருக்கான் பயவில் வெளியவே வர மாட்டேங்க பாருங்கள். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே விட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குதிச்சினாங்க. தெளிவாக குதிச்சான், ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு அவ்வளோதான். இவனை பற்றி நான் அடிச்சிடனா மொத்தத்தில் ஆறு கிள்ளுங்க. இதுக்கப்புறம் தான் என்னையை போட்டு ஒரு பாடாக படுத்திடுவாங்க. பாருங்கள் எத்தனை ஸ்குவாடை நீ சுற்றுது மட்டும் பாருங்கள், எதுவுமே பண்ண முடியலைங்க. ஓகே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டோர்னமெண்ட். இப்படி தான் ஒரு டோர்னமெண்ட்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு டோர்னமெண்ட்டு இப்படி இருக்கும். ஓகேவா, இதுதான் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரிலாம் மாட்டினின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சைடு வச்சு அடிப்பாங்க. இதுதான் டோர்னமெண்ட்டுக்கு கிளாஸ் ஸ்குவாட். இப்போ கிளாஸ் ஸ்குவாட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு 20 க்ளோவல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா க்ளோவ் எல்லாமே எப்படி சாகிறேன் மட்டும் பாருங்கள். இப்போ அங்கே போகிறேன்னா இவன் அடிப்பேன், இவன் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஓடிடுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ திருப்பி அவன் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீ அவ்வளோதான், நான் ஓடிடுவேன் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு க்ளோவல் மட்டும் போட்டுட்டு ஓடிடுவேன். அவன் மொத்தத்தில் 6 க்ளோவல் வச்சுருக்குங்க. இவ்வளோ வச்சுருந்தும் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பாருங்கள் திருப்பி அவன் அடிப்பேன், அவன் என்ன பண்ணுவானோ அப்படியே அந்த பின்னாடி ஓடிடுவான், அந்த மலைக்கு மேலே ஓடிடுவான். அதனால் அவனை எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா செம்ம இதுங்க, என்னால் முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ பாருங்கள் கரெக்டாக போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஊக்கங்களை வந்து வருவான். நல்ல ஒரு பிளேயர், ஒரு ஹெட் அடிப்பே 137 பேர் ஒன் டேப் மாதிரி. திருப்பி பார்த்தா அழுத்தியை கொட்டுரு, அவ்வளோதான் பிடிச்சி சாப்பிடான்னு சொல்லி இவன் அடிச்சிருவேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒருத்தர் வருவான், லெஃப்டில் ஒருத்தர் வருவான், பின்னாடி ஒருத்தர் அடிப்பான். இவனை மட்டும் கில் எடுத்துருப்பேன், அப்பா தப்பு ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிட்டிருந்து ஒருத்தர் வருவான். ஓகே அந்த சைடுலேருந்து இப்போ நான் வந்து அந்த சைடு டிகிரி பார்த்தீங்கன்னா எண்ணிலேருந்து ஓடிடுவான். மேலே பார்த்துக்கோங்க, அந்த வரான் பாருங்கள். இந்த பயோல அடிப்பேன், பாடியில் தான் விழுகும். ஓகே இதே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் படம் அடிச்சிருந்தா கூட ஹெட் விழுந்திருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டுருவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அவளை தான் க்ளோவல் போட்டால் எதுவுமே பண்ண முடியாது, அவன் கீழேயும் போயிடுவான். ஓகே அப்போ இங்கிட்டிருந்து அடி விழுகுது எனக்கு. இப்போ பின்னாடி இருந்து அடி விழுகும், அதுதான் சரியான ஹைலைட். எதுவுமே பண்ண இந்த அவ்வளோதான் பின்னாடி இருந்து அடி விழுகுதா, சுற்றி க்ளோ இது வேற கிரனேட் வேற போடுறா, இங்கிட்டும் ஆள் இருக்கான், மேலேயும் அங்கே ஆள் இருக்கான், ரைட்லேயும் ஆள் இருக்கான், எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோதான் திரு திருன்னு கீழே ஓடுறவனு பாருங்க. இப்போ எத்தனை ஹெச்பியில் தவிப்பேன்னு மட்டும் பாருங்க. கரெக்டாக போய் அந்த மரத்தில் போய் உட்காந்துக்கிடுவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சா. ஓகே இப்போ கரெக்டாக ஒரு 50-51 இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பேன், முடியல. இப்போ கிரனேட்டை விட்டு எரிவாங்க பாருங்க, ஒரே ஓட்டை திருப்பி பார்த்துட்டு கிராஸாக ஓடிட்டு அவன் க்ளோவல் போட்டு அதனால அந்த தப்பிச்சை பார்த்துருந்தேன். அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற லைஃப்பில் இவனை ஒருத்தவனை முடிச்சிருவேன். திருப்பி மேலே போனால் டவுனு, அவ்வளோதான். இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல சுற்றி அடிச்சிட்டாங்க. ஏன்னா
எவ்வளவு தப்பிச்சாலுமே இவ்வளவு தப்பிச்சதே நம்ம பெருசு ஓகேட்டு ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி நான் மேல போயிருந்தேன்னா இவன் என்னைய பார்த்தினா முடிஞ்சிருப்பான். ஓகே எதுவுமே பண்ணவே முடியாது, இந்த இடத்துல லாக் தான், அவ்வளோதான் குளோவா இல்லாட்டி அவ்வளோதான் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கிட்டு போனாலும் அடி, இங்கிட்டு போனாலும் அடி, பின்னாடி போனாலும் அடி, அங்கிட்டு பார்த்தா கிரானைட் போடுறாங்க, எதுவுமே பண்ண முடியலையா. ஓகே இப்போ எஸ்கே சபிர்லேருந்து எல்லாருமே டவுன், ஆர்ஜிரி மட்டும்தான் அங்கே கார்டெலாம் வச்சுருக்கான். இந்த பயவில் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உள்ளாரும்போது எனக்கே என்கிட்டயே வந்தால் சொன்னால் சேலஞ்ச் வைங்க எஸ்கே சபிர்ட்டுன்னு இந்த பயவில் சொல்லிட்டு கடைசி பார்த்தினா எஸ்கே சபீரை தூக்கி விட்ருவான். நல்ல வேலை நான் 7 கிலோ அடிச்சிருந்தேன். இப்போ சபீர் பார்த்தினா 1 கிலோ அடிச்சிருப்பாரு. ஓகே நான் வந்து வெறும் 7 கிலோ தான். ஓகே நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பியா, வெறும் 7 கிலோ. அதுக்கப்புறம் டேமேஜ்லேயே பார்த்தினா நாங்கள் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை பார்த்தினா வீடியோ கட் பண்ணிட்டேன், அது ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். ஓகே நான் மைக் ஆன் பண்ணாலே இதுக்கு எதுவுமே கேட்காது, மைக் ஆன் பண்ணிட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். இல்லாட்டி அதையும் போட்டிருப்பேன் பேசுகிறத நம்ம மைக் ஆன் பண்ணுற மாதிரி கேட்டால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீரை தூக்கி விட்டா. ஓகே நான் அவரை பார்த்தேன், ஐயோ 6 கிலோ கிள்ளே அடிச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்தார், சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆர்ஜிரியை போட்டு அந்த அடி அடிச்சு போடுவாங்க, ஜோனுக்குள்ளே விட்டு அடிச்சு போடுவாங்க. இப்போ பாருங்கள் இப்போ எஸ்கே சபீர் பார்த்தீங்கன்னா கையில் எந்த ஒரு கண்ணுமே இல்லை, ஓடிக்கிட்டு இருக்காரு ஜோனுக்குள்ளே. இதான் பார்த்தனா யூஏடி, நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, அசெப்ட் பண்ணால். ஏன்னா அவரோட ரெக்வஸ்ட்லாம் ஃபுல்லாக இருக்காது, நம்ம பொறுத்தவரை கரெக்டான பிளேயர்ஸை மட்டும் தான் வச்சிருப்பாரு, மெயினாக யூடியூபர்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாரு. நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பேன். சில பேர் ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, பட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், ஏதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ அவ்வளோ டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதான் ஒரு பிரச்சனை. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு கில் விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா விட்டார். அந்த ஹஸ்பி கேரக்டர், இது என்ன கேரக்டர்னே தெரியல, கே கேரக்டர்னு நினைக்கிறேன். பவர் ஏறிக்கிட்டே இருக்குங்க அவர், சும்மா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அமைக்கி விட்டுறாரு போல, அது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. பேசாமல் இந்த கேரக்டர் வச்சு தான் நம்ம விளாடணும் போல அடுத்து. ஏன்னா ஸ்கைலர் சமாளிக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரு திரு ஓடுவார். நாலு பேர்த்த பார்த்தாலும் எல்லாம் படம் போட்டு போடுங்க, திரு சரியான ஸ்பீடாக ஓடிடுவார் பயத்தில். கரெக்டாக மரத்தை கவர் எடுத்துருப்பாரு, சரி எப்படியாச்சும் 1 கிலோ அடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணார். பட் பார்த்தீங்கன்னா ஹெட்சாட் வைப்பார், கில்லில் அடிக்க முடியாது. இப்போ பாருங்கள் ஓடிட்டு அந்த சைடு ஓடுவா, இப்போ பாருங்கள் கரெக்டாக கவர் எடுத்துட்டாரு. நம்ம ஆள் ஓடோட்டு பார்ப்பாரு இங்கே எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இவர் தலையை தான் காப்பார், பொளிச்சுன்னு வச்சுட்றாங்க மண்டையிலே. இப்போ பாருங்கள் அந்த பார்த்துட்டாங்களா, ஓகே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக அவர் திருப்பியும் போயிட்டு திருப்பி வந்துடுவார், அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவ்வளோதான். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிப்பார், முடியாது. ஒரு கில்லு எடுத்திருந்தாரா எனக்கு சோழி முடிஞ்சிருக்கு, ஒரு ஹெட் வைப்பார் அவ்வளோதான், தலையை கம்பையும் அடிச்சு போடுவார் அவ்வளோ. முடிஞ்சா இப்போ முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா எதில் கூடின்னு பாருங்கள். கடைசியாக வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல், ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதை சொல்லியே சமாளிச்சிட்டேன், நான் தான் ப்ரோ எம்விபி அப்படின்னு சொல்லிட்டு என் நூப்புன்னு சொன்னதுக்கு நான் வச்சு செஞ்சுட்டேன். வர சும்மா ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேசிட்டு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை.